உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜுடைய ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இது வந்து அவினாஷி ரோட் அரசூர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து லஷ் கிரீன் கேம்பஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷன். 2009 எஸ்டாப்ளிஷ் ஆன காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கு. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே அப்ரூவ் ஆகி இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் நாக் கே கிரேட் அக்ரெடிஷன் வந்து இருக்குது, யூஜிசி அப்ரூவல் இருக்குது. அண்ட் என்ஐஆர் ஃப்ரேங்கிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆனால் இன்னும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேட் அக்ரெடிஷன் உள்ள பெஸ்ட் டயர் டூ காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த டெவலப்பிங் காலேஜஸ்ன்னு சொல்லலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் இஇசிஇ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபோக்கஸ்டான டிபார்ட்மெண்ட், மெயினான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இது தவிர உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க, அதாவது 6 months டியூரேஷன், 3 months டியூரேஷன், அங்கேயே பார்ட் டைமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டூ வீலர் மெக்கானிக்கல் கோர்ஸ், என்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ், கார்டனிங் கோர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி பற்றி, ட்ராமா பற்றி எல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் இந்த மாதிரி எல்லாம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமில் வந்து ஒரு 4-5 கோர்சஸ் வந்து விஎல்எஸ்ஐ டிசைனு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி. பிஹெச்டியில் கூட நம்ம மேலே சொன்ன அத்தனை கோர்ஸ்க்கும் பிஹெச்டி வந்து வச்சுருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு 1 lakh rupees வரும் பர் இயர். ஸ்காலர்ஷிப் வந்து எபவ் 190 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்காலர்ஷிப் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக. அண்ட் உங்களுக்கு வந்து 30,000 rupees வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும், சாரி அது ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ் தனியாக கட்டணும். இது போக நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் அதெல்லாம் வந்து தனியாக வரும். ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல குவாலிஃபைடான டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த காலேஜுக்கு வந்து ஒரு சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் க்ரீன் கேம்பஸ், க்ளீன் என்விரான்மெண்ட்டு, ரொம்ப அட்ராக்டிவாக உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து விமன் எம்பவர்மெண்ட் செல் தனியாக இருக்குது, சிவில் அகாடமி தனியாக இருக்குது, ஃபாரின் லாங்குவேஜஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அது வந்து தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க படிக்கவே, இன்ஜினியரிங் முடிக்க முடிக்கவே நீங்கள் காலேஜஸில் ஃபாரின் லாங்குவேஜஸ் கூட ட்ரெயினப் பண்ணிக்கலாம், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி. ஸோ டைப்ஸ் வந்து நிறைய நிறுவனம் கூட டைப்ஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினி அசோசியேஷன் இருக்குது, லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் தனியாக இருக்குது, கிளப்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன்னுக்கு, அண்ட் ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது, ஜிம் இருக்குது, ஹாஸ்டல்ஸ், ஆடிட்டோரியம்ஸ், கேஃபட்டேரியா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, லேப்ஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ், உங்களுக்கு எல்லாமே வந்து டோட்டல் பேக்டப்பாக வந்து கேபிஆர் காலேஜ் வந்து கட்டாயமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் இனோவேஷன், நல்லா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கூட இங்கே வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இருக்கவே இருக்காது. மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த காலேஜோட அட்மாஸ்ஃபியர் அண்ட் ஆம்பியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண வச்சு, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் திங்க் பண்ண வச்சு, என்டர்பிரினரல் ஸ்கில்ஸ் கூட திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ண வைக்கிறாங்க. கேபிஆர் காலேஜ்குள்ளே இல்லாத ஃபெசிலிட்டியே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ அட்ராக்டிவான நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் ரெண்டு முக்கியமான கிளப் இருக்குது, நீங்கள் வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எல்லா ஃபெசிலிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ் வந்து தேவையானது வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் ஹியூஜ் கேம்பஸ்ஸு, உங்களுக்கு லஷ் க்ரீன் என்விரான்மெண்ட், பொல்யூஷன் ஃப்ரீ கேம்பஸ்ஸு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் லைஃப்பை. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்டோட கோச்சிங் கிளாஸஸும் நடக்கும், யூபிஎஸ்சி கோச்சிங் அதாவது ஐஏஎஸ் கோச்சிங் கூட நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் தனியாக பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் இதுக்கெல்லாம் கோச்சிங்ஸ் வந்து போகணும். ஃபாரின் லாங்குவேஜஸ் கோச்சிங் கூட நடக்குது. அது எதுக்கு அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வருவாங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ், ஸோ உங்களை எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சூப்பராக வந்து எம்என்சி கூட டைப் வச்சுருக்காங்க, ப்ளஸ் கோர் கம்பெனிஸ் கூடயும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. விப்ரோ, இன்ஃபோசிஸ், விவிடிஎன், டிசிஎஸ், ஹெச்சிஎல், கிரே, பைஜூஸ், அக்சென்சர், டெக் மஹிந்திரா, இந்த மாதிரியான பிக் ஜெயின்ஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலிங் நல்லாயிருக்கு அப்படின்னா, இவங்க கட்டாயமாக பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நல்ல பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆவரேஜாக எல்லாருக்குமே வந்து
4 lakhs per annum இல்லைனா 3.5 lakh per annum இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து 6 to 7 lakhs per annum. சில பேருக்கு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 8 lakhs 9 lakhs per placement வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 60% ஆஃப் த டோட்டல் க்ரௌட் காலேஜில். ஸோ அவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா என்னென்னா அரியர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, சிஜிபிஏ நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பிக்கஸ்ட் ஃபேக்டர் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். பிளேஸ்மெண்ட் செல் வந்து ரொம்ப டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 3rd year ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கு, கம்யூனிகேஷன், உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, மார்க் இன்டர்வியூஸ், ஜிடி டிஸ்கஷன், ஸோ குரூப் டிஸ்கஷன், அது எல்லாத்தையுமே ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சு தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ கோச்சிங் கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டீங்க, அரியர்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜிலிருந்தே கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். காலேஜோட அப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் கேம்பஸ் லைஃப் பியூட்டிஃபுல்லாக 4 இயர்ஸ் உங்களுக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட், நாலேஜ், இன்னோவேஷன், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா பொல்யூஷன் ஃப்ரீ கேம்பஸ், லொக்கேஷன் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும் கோயம்புத்தூர் தாண்டி. ஸோ பெட்டர் பொல்யூஷன் ஃப்ரீ கேம்பஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்ல ஃபேக்கல்ட்டிஸ். இந்த காலேஜோட இன்னொரு அப்சைட் என்னென்னா விஐடி மாதிரியான பெரிய இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இனிமேல் வந்து அது நல்ல பொசிஷனுக்கு வந்து வரும். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க, இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போவாங்க. இது மாதிரி மெட்ராஸில் கூட நிறைய காலேஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷருக்காக. டவுன் சைட்ஸ்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் வைஃபை வந்து ஹாரிபிளாக கிடைக்காது, ஏன்னா லொக்கேஷன் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹியூஜ் கேம்பஸ்னால ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். கேட்லேருந்து கேம்பஸ்க்கு போகிறக்கு 2 kilometers அந்த மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். காலேஜ் கம்பேர் கேபிஆரா கற்பகமா எது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்கள் எது கிடைக்கிதோ அந்த அதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேபிஆர் போகலாமா இல்லை ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் போகலாமா அப்படின்னு கேட்டால் கேபிஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேபிஆர் போகலாமா இல்லை ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்டால் கோயம்புத்தூரில் ரெண்டுமே. ஸோ அதில் வந்து நீங்கள் கேபிஆர் இன்ஸ்டியூஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிஆர் போகலாமா இல்லை கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் அந்த மாதிரி போகலாமானா கேபிஆர் தான் செலக்ட் பண்ணும். கேபிஆரா இல்லை உங்களுக்கு வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணா தான் செலக்ட் பண்ணும். நீங்கள் கேபிஆரா இல்லை top 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயம்புத்தூர் எதுனாலுமே tier 1 காலேஜஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் தான் இந்த tier 2 காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் வரணும். ஸோ இதுதான் வந்து மேண்டேட்ரி ரூல். இது வந்து ஏன் எப்படி சம்டைம்ஸ் tier 2 காலேஜஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக வச்சுருப்பாங்க, tier 1 காலேஜஸில் அவ்வளோ இருக்காது. பட் ஆனால் அதோட வேல்யூ அண்ட் வர்த் வந்து வேறு. ஸோ இவங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் tier 2 இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி இதில் அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டோட நீங்கள் வெளிவரலாம். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.